நன்னாரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு தீர்வு வந்து சொல்லுது. ஏன்னா வேர்கள் வந்து தயார் பண்ணக்கூடியதா நன்னாரியை பொறுத்த வரைக்கும் 70% மேலாகவே நம்ம என்ன செய்யறோம், டிஸ்கவுண்ட் போட்டு மக்களுக்கு கொடுக்கறோம். 90 ரூபாய்க்கு மாலாஸ் கிளசு இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 180 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க. சில பொருட்கள்ல நாங்க வந்து ஒரு 15 ரூபா குறைச்சி 165 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கறோம் ஹோல்சேல்ல. ரீட்டைல்லையும் அதான் கொடுக்குறோம் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு. இது நோன்பு வைக்கக்கூடியவங்க ரூகல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இதை வந்து உட்கொள்வாங்க. உடம்புக்கு தேவையான அத்தனை விதமான மருத்துவ குணங்களும் இந்த கரிஞ்சீரக எண்ணெயில இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மக்களுக்கு பயனுள்ள அந்த பொருள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது குளுக்கண்டுங்க, நட்ஸோட சேர்ந்து வருது. கேரமல் இருக்கு, இது வெளிநாட்டில் வரக்கூடிய பொருள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் தேன் வந்து இமாச்சல் காடுகள் வந்து எடுக்கக்கூடிய தேன், சுத்தமான தேன். நான் சேலஞ்ச் பண்ணுவேன், 1 கிலோ வாங்கினாங்கன்னா 1 கிலோ ஃப்ரீ இருக்கு. ஹாய் கேஸ், வெல்கம் பேக். நம்ம மணிசேகமணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் மார்க்கெட், அதாவது சிந்தப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கும். அதுலேயும் நம்ம ஸ்பெஷலாக வந்து மோமோ ட்ரேடிங்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே வீடியோ போட்டிருப்போம். ஸோ நம்ம மெயினாக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறதுல. ஸோ இவங்ககிட்ட வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து அந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்தை பற்றி அண்ணன் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறாங்க. அதில் வந்து எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இதில் போகலாம். வணக்கம் அண்ணா, உங்கள் பேர், உங்கள் கடைப்பேர் சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் வந்து மொய்தீன், கடைப்பேர் மோமோ ட்ரேடிங், சென்னை பிராட்வே கோவிந்தப்பன் நாயக்கன் தெருவோம், அண்ணாப்பிள்ளை தெருவோம், சேரக்கூடிய ஜங்ஷனில் நம்ம கடை இருக்குது. டோர் நம்பர் 70. பட் கடை இருக்கிற தெருவுடைய பேர் கோவிந்தப்பன் நாயக்கன் தெரு தான். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9:30 வரைக்கும் கடை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலைல 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கடை இருக்குது. ஓகேண்ணா. நமக்கு கடை இங்கே மாத்திரம் இல்லாமல் கொளத்தூரில் எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது, அதே போல் எம்கேபி நகர்லேயும் எங்கள் கடை இருக்குது. ஓகேண்ணா. நம்ம கடையில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், அது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸருக்காக நீங்கள் வந்து அது ட்ரை ஃப்ரூட்ஸினுடைய பயன்களோடு நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பீங்க. அது நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய வாடிக்கையாளர்கள் உங்கள் மூலமாக எங்களுக்கு வந்து கடவுள் வழங்கியிருக்காரு. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷலாக நம்ம கடையில் இந்த ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் நிறைய வச்சுருக்கிறோம். அதாவது நன்னாரி, ரோஸ் மில்க்கு, அதே போல் கிரஸஸு, இது போல் அந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்டு யூஸ்வலாக நம்முடைய கடையினுடைய ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய டேட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எல்லா சம்மருடைய காலகட்டத்தில் மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிடுவாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் போட்ட கூல்ட்ரிங்க்ஸு, இப்போ கோக்கு, பெப்சி, எல்லாம் மக்களுக்கு இயல்பாகவே தெரியும் கெமிக்கல் அதிகமாக போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன செய்வாங்கன்னா தாகம் தீர்க்கணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இன்னும் சில சகோதர சகோதரிகள் வந்து இந்த பழங்களை வந்து வீட்டில் போட்டு சாப்பிடுவாங்க, அது வந்து வரவேற்க விஷயம். அதே நேரத்தில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்னாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லா வீட்லையும் அதை வாங்கி வந்து உட்கொள்வாங்க. என்ன காரணம் சொன்னால் வெயிலுடைய தாகம் வந்து தீர்க்கும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வெயிலுடைய தாகம் தீர்ப்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இந்த நன்னாரி வகைகளை வந்து நம்முடைய உடம்புல சேர்ப்பதுனால குடிப்பதனால என்ன நன்மை இருக்குது என்பதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோடை காலத்தில் ஒரு புத்துணர்வுக்காக நம்ம வந்து உட்கொள்வதாக நம்ம விளைங்கிறோம். அது வல்ல நோக்கம் நம்முடைய முன்னோர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்னாரி வேர்களை அதிகமாக வந்து உணவில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. வரலாறு படிக்கும்போது நமக்கு தெரியுது, அது மூலமாக பானங்கள் செஞ்சு குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் நன்னாரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு தீர்வு வந்து சொல்லுது. ஏன்னா அது வேர்கள் வந்து தயார் பண்ணக்கூடியதாக நன்னாரியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சின்ன சின்ன வயசில் அந்த வயசு பிள்ளைங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகத்தில் முகப்பொருளாக இருக்கும், அதெல்லாம் வராமல் இருப்பதற்கு வந்து நன்னாரியுடைய அந்த பானங்கள் வந்து நமக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் செரிமானத்தன்மையை வந்து சரி செய்யுது. யூரின் போகக்கூடிய இடத்துல எரிச்சல் இருந்தாலும் நன்னாரியை நம்ம வந்து உட்கொள்ளும் போது அதை வந்து சரி பண்ணதாக சொல்கிறாங்க. உடம்பு வந்து ஒரே ஈக்குவலாக சூடு இல்லாமல் வைத்துக் கொள்வதற்கும் நன்னாரி வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வந்து கொடுக்குது. இந்த நன்னாரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அப்படி யாராவது நண்பர்கள் விருந்தாளிகள் யாராவது போனாலும் என்ன செய்வாங்க, வீட்டில் வந்து டக்குன்னு போட்டு நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, காலையெல்லாம் மாறி போயிடுச்சு, உடனடியாக என்ன செஞ்சிடும், ஹோட்டலில் ஆர்டர் போட்டு டக்குன்னு வச்சு அவன் என்ன போடுறான்னு தெரியாது, அதை வந்து மக்கள் உண்ணக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. இல்லாட்டி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு, ஆமாம் அதெல்லாம் வந்து நம்ம காசை கொடுத்து சூனியம் வாங்குறோம் இல்லையா சொல்லுவாங்கல்ல, ஏதோ பழமொழி, காசை கொடுத்து எதையோ வாங்கிட்டான்ட்டு அது போல் வாங்கிறாங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம உடம்புக்காக சாப்பிட்றோம்,
இன்னைக்கு சாதாரண துணி எடுத்தாலோ அல்லது வீட்டில் ஏதாவது பாத்திரம் பண்டங்கள் வாங்கினாலோ நல்ல கடையை பார்த்து வாங்குறோம், நல்ல பொருளை தேர்வு செய்கிறோம். அதே போல் நான் உண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருளும் நல்ல பொருளாக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ நாம் செஞ்சு நாம் பர்ச்சேஸ் பண்ணி நாம் சாப்பிட்டா தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஏதோ கிடைக்கிறதுன்னு அடிப்படையில் சாப்பிட்டா நம்மளுடைய உணவு சாப்பிட்றதன் மூலமாக உடம்பு தான் ஆகும், தேவையில்லாமல் கெட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும். கடவுள் பறிச்சாகட்டும். அது நன்னாரி வந்து அவசியம் இந்த கோடை காலத்தில் மாத்திரம் இல்லைங்க, கோடை காலம் அல்லாத காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிடுங்க. ஐஸ் போடாமல் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கோடை காலத்தில் ஐஸை குறைச்சிக்கிங்க, குறைச்சிட்டு சாப்பிடுங்க. ஒரு புத்துணர்வு மிக்க ஒரு பானமாக மக்கள் கருதுறாங்க. அதையும் தாண்டி நிறைய மருத்துவ பண்புகள் இந்த நன்னாரியில் கிடைக்குது. ஓகேண்ணா, அது எவ்வளோக்கு நான் கொடுக்குறீங்க? இது வந்து 160 ரூபா எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. நம்முடைய பிரான்ச்சஸ் எல்லா கடைகளையும் நம்ம 90 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மேலாகவே நம்ம என்ன செய்கிறோம், டிஸ்கவுண்ட் போட்டு மக்களுக்கு கொடுக்குறோம். 90 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். இந்த நன்னாரி இந்த யகியான்னு சொல்லக்கூடிய கம்பெனி, இந்த கம்பெனிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் இருக்கு, அதே போல் பால் சர்பத், இந்த பிளாக் கரண்ட் சொல்லுவாங்க நாகப்புல சர்பத், இது போல வச்சுருக்கிறோம். அதே போல் பிஸ்தா, பாதம் சர்பத், இதெல்லாம் வந்து இந்த பிராண்ட்லேயே இருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த கோடை காலத்தில் இதே போல் மாலாஸுடைய வெரைட்டிஸ் வந்து உட்கொள்வாங்க, மாலாஸ் கிளஸ்ஸு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 180 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்காங்க சில பொருட்களில். நாங்கள் வந்து ஒரு 15 ரூபா குறைச்சி 165 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ஹோல்சேலில். ரீட்டைல்லையும் அதான் கொடுக்குறோம் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸில் இருக்குது. உதாரணத்துக்கு ரோஸு, கொய்யா, ஆரஞ்சு, மேங்கோ, அதே போல் பெரி பெரி, பிளாக் கரண்டு, கிவி, லிச்சி, இப்படி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த கம்மலில் இருக்கு. இது பெரும்பாலும் சம்மர் சீசனில் எல்லா வீட்லேயும் வாங்கக்கூடிய அந்த பொருள்கள் தான். நம்ம கடையிலையும் கிடைக்கும். நம்ம கடையில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு, அதாவது எம்ஆர்பியிலேருந்து 15 ரூபா நம்ம வந்து குறைச்சி நம்ம கொடுக்குறோம். இதே கடைக்காரங்க வியாபாரங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பல்க்கு டிஸ்கவுண்ட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். இது இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரமலானும் சேர்ந்து வருது. ரம்ஜான் கூட இன்னும் ஒரு 10 நாளில் ஆரம்பிக்க போகுது. அப்போது அந்த நோன்பு வைக்கக்கூடியவங்க ரூகல்சான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இதை வந்து உட்கொள்வாங்க. என்னதுன்னு அது, இது வந்து ஆக்சுவலாக இது ரோஸுடைய இது இருக்கு இல்லையா, ரோஸுடைய பூ இதழ் இருக்கு இல்லையா, ஆமாம், இது இது மாதிரி பொருள்லாம் போட்டு சில வேர்கள்லாம் போட்டு இது வந்து தயார் பண்ணக்கூடிய ஒரு குளிர்பானம் தான் இது. இது இம்போர்ட் பண்ணுறது தானே? இது ரெண்டும் வருது, நம்ம நாட்டு தயாரிப்பும் இருக்கு, அதே போல பாகிஸ்தான்ல வரக்கூடிய பொருளும் இருக்கு. நம்ம நாட்டினுடைய தயாரிப்பு வந்து 175 ரூபா எம்ஆர்பி போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதை 165 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். பல்கா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம கம்மியா நம்ம கொடுக்க ரெடியா இருக்கிறோம். ஆனா ஒரு பீஸ் 165 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம், 175 ரூபாய் எம்ஆர்பி. எல்லாம் பெரிய அளவு மார்ஜினால வந்து நம்ம யாருமே வைக்க மாட்டோம். ஏன்னா நோம்புடைய காலகட்டத்தில் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக பருகக்கூடிய பானங்கள்ல இது ஒன்று. அந்த நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இந்த ரூகப்சன் சொல்லக்கூடியதை கொடுப்பாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து வரக்கூடிய சூழ்நிலையா அதில் வந்து ரேட்டு கூட, இதை விட 2 மடங்கு ரேட்டாகுது. இப்போ இது 165னா அது 330-340 அந்த ரேஞ்ச் ஆயிரும். அது இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும், வேற எதுவும் கிடையாது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட இந்த ரோஸ், இந்த நன்னாரி, இது கூட நன்னாரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாதம் பிசினு, அதே போல் சப்ஜா, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தப்புன்னு கிடையாது. ஆட் பண்ணால் பாடியோடைய ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதே போல் இந்த சிறப்புகள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஜாவையும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், சப்ஜா ஸ்வீட்ஸை, பாதம் பிசினையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்முடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து சரியான லெவலுக்கு வந்து இந்த கோடை காலத்துலேயும் வெப்பநிலையை தாக்காமல் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த அத்தனை வெரைட்டிஸும் நம்ம வச்சுருக்கிறோம். நம்ம எல்லாமே வைக்க மாட்டோம். இது போல் ஓரளவு மக்களுடைய உடம்புக்கும் நல்லா இருக்கணும், நமக்கும் வியாபாரம் நடக்கணும்ன்ற அடிப்படையில், மக்களும் தேடி வந்து வாங்கணும் அடிப்படையில் ஒரு லிமிட்டடான பொருள் தான் நம்ம வந்து செய்யறோம், வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். கோடை காலம் முழுக்க நமக்கு கிடைக்கும். நன்னாரி பொறுத்த வரைக்கும் நம்ம கடையில் எப்பவுமே இருக்கும், வருஷம் முழுக்க நன்னாரி கிடைக்கும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல எல்லா வீட்லையும் குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்கள் வீட்டில் கஸ்டர்ட் பவுடர் பயன்படுத்துவாங்க. இது இம்போர்ட்டடு. ஓகேண்ணா, இது நம்ம கடையில் 285 கிராம்ஸ் உள்ளது. நம்ம கடையில் 180 கிடைக்கும், 180 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதிலே 400 கிராம்ஸ் வருது, 400 கிராம்ஸ் நம்ம கடையில் 230 ரூபாய்க்கு கிடைக்கும். இதெல்லாம் இம்போர்ட்டட் பொருள் தான். அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெல்லியுடைய வெரைட்டிஸு. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெல்லி. ஜெல்லி பிடிக்கும், ஆனால் வீட்டில் செஞ்சு கொடுங்க, அதான் நல்லது. வீட்டில் செஞ்சு கொடுங்க. இது வந்து ஒரு பாக்கெட்டு நம்ம கடையில் 50 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, 50 ரூபா ஜெல்லி. அதே போல் இது வந்து கேரமல் இருக்குது.
இது வெளிநாட்டுல வரக்கூடிய பொருள். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் இந்த கேரமல் நம்ம இங்க ஒரு பீஸ் வந்து 90 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ரீட்டைல 90 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ரஸ்னா மாதிரி அங்க வந்து டேங்க் இருக்கு. ஓகே, இது வந்து பஹ்ரைன்ல இருந்து வரக்கூடியது, அரபு கண்ட்ரில இருந்து வரக்கூடியது. இந்த டேங்க் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் 160 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த டேங்க் இதுல வந்து மேங்கோவும் ஆரஞ்சும் இப்போ நம்ம கடையில ஸ்டாக் இருக்கு. அதே நேரத்தில் இது நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல டூப்ளிகேட்டா நிறைய நடமாறும். ஓகே, ஏன்னா பழைய சரக்கு பிரிண்டட் மாத்திட்டு நிறைய பேர் வந்து கொடுக்கக்கூடியதாக நம்ம செய்தியெல்லாம் கேள்விப்படுறோம். அதனால நீங்க பார்த்து வாங்கிக்கிங்க. பிரிண்டட் நிறைய போடுறாங்க, ஏன்னா இப்போ நம்ம நாட்டு சரக்குன்னா பிரச்சனை இருக்காது, டூப்ளிகேட் வராது. இது வெளிநாட்டுல இருந்து வரதுனால பழைய ஸ்டாக் இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா அவங்க கவரை மாத்தி விற்கக்கூடிய அந்த மக்கள்லாம் நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால வந்து வாங்கக்கூடியவங்க இது புது பொருளா என்பதை பார்த்து வாங்குங்க. அதே போல் நல்ல பொருளா என்பதையும் நீங்க பார்த்து வாங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதுவும் நம்ம ரஸ்னா பொடி மாதிரி தான். ரஸ்னா எப்படி நம்ம வந்து தண்ணி சுகர் போட்டு நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதுவும் தாகம் தணிக்கக்கூடிய பொருள் தான். அதாவது கோடை காலத்துக்கு நம்முடைய வீட்டில் பயன்படக்கூடிய பொருட்கள் சில பொருட்களை பார்த்து நிறைய பொருள் இருக்கு, சில பொருட்களை பார்த்துருக்குறோம், சொல்லாத பொருளும் நம்ம கடையில் இருக்கு. அதே நேரத்தில் இப்போ நம்ம இந்த நட்ஸ் ஸ்டாமினா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கடந்த யூனியாவில் கூட, நல்லா இப்போ ஸ்டாமினாவுடைய சேல்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா பொருளுடைய தரத்தினால நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏனோ தரம்னு போட மாட்டாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மக்களுக்கு பயனுள்ள அந்த பொருள் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது குளுக்கண்டுங்க, நட்ஸோட சேர்ந்து வருது. இது நம்ம கடையில் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நட்ஸ் இல்லாதது 130 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நட்ஸோட சேர்த்து 150 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரீட்டைல குளுக்கண்டை பொறுத்த வரைக்கும் தெரியும் ரோஜா இதழ் வந்து செய்யக்கூடியது. இதனால என்ன ஆகும், நம்முடைய பாடி ஹீட்டு குறைப்பதோடு இல்லாமல் நம்முடைய உடம்பு வந்து சைனிங்காக, குறிப்பாக முகம் வந்து சைனிங் ஆகிறதுக்கு வந்து பெரிய ஒரு காரணமாக இருக்கு. அந்த அளவு மருத்துவ பண்பு உள்ளது குளுக்கண்டை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் ஏற்கனவே இதை பற்றி நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு, அது குறிப்பாக நம்ம மல்டிசிவாவுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் எப்போ ஆர்டர் போட்டாலும் குளுக்கண்டு ஒன்று போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது குளுக்கண்டு, ஏன்னா அதோடைய பயன்பாடு வந்து தெரிஞ்சிருக்காங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தேன் நெல்லிக்காய் இருக்கு, அதே போல தேன் ஜிஞ்சர் இருக்கு, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஸ்டாமினால வந்து புதுசாக போட்டிருக்காங்க இந்த பொருள்லாம். அதே போல தேன் போட்ட பேரிச்சம்பழங்கள் இதெல்லாம் இப்போ ஸ்டாமினால புதுசாக போட்டிருக்க பொருள். அப்புறம் தேனை பற்றி நம்ம வந்து அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த தேன் வந்து இமாச்சல் காடுகள்லேருந்து எடுக்கக்கூடிய தேன், சுத்தமான தேன். நான் சேலஞ்ச் பண்ணுவேன், அது எப்படிப்பட்ட ஒரு மல்டி லெவல் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க பெரும்பாலும் கெமிக்கல் தான் போட்டு கொடுக்குறாங்க. கெமிக்கல் இல்லாமல் தேனை வந்து மக்கள் உட்கொள்ளணும்னா இது போல் தேனை வாங்கி நீங்கள் பருகுங்க. நான் பெரும்பாலும் தேனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மருத்துவத்துக்காக தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க. தேனை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, வயிறு செயல்னா கொடுப்பாங்க. அதே போல் ஏதோ ஒரு மருத்துவத்துக்காக மருத்துவர்களுடைய அந்த ஒப்பீனியனை கேட்டு தேனை சாப்பிடுவாங்க. நல்ல தேனாக குடிங்க. இது வந்து மகரந்தம் நீர்க்கப்படாத தேன், மகரந்தம் நீக்கப்படாதது, அதனால் உறையக்கூடிய தன்மை இருக்குது. தேன் உறைஞ்சாலும் பரவாயில்லை, உறைஞ்ச அந்த தேனை நல்லா ஹாட் வாட்டர் உருவாக்கி கொதிக்க வச்சு இந்த பாட்டிலோடு வச்சிங்கன்னா தேன் வந்து பழைய நிலைக்கு வந்துடும். அதில் தேனை பொறுத்த வரைக்கும் பார்த்து வாங்குங்க. தயவு செஞ்சு கெமிக்கல் போடுற அந்த தேனை வந்து உட்கொள்ளாதீங்க. இது நம்ம கடையில் 1/2 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ சொல்லிட்டு 3 டைப்பில் கிடைக்குது. மூணுமே ஒவ்வொரு ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். 1 கிலோ வாங்கினாங்கன்னா 1/2 கிலோ ஃப்ரீ இருக்குது. ஓகே, அந்த ஆஃபரு. அதே போல் நீங்கள் தேனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாச்சல் சொன்னோம், இது ஹரியானா காடுகள் வந்து எடுக்கப்படக்கூடிய தேன். ஓகே, ஹரியானா காடுகள் இதுவும் வந்து மகரந்த நீர்க்கப்படாததான் உறையக்கூடிய தன்மை உள்ளது. ஏன்னா மகரந்தம் ஏன் நீக்கக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ தேனை வந்து 10 கம்பெனிகள் பெரிய பெரிய கம்பெனிகள் ஸ்டீம் பண்ணுவாங்க. ஸ்டீம் பண்ணனால என்ன ஆகும்னா அதனுடைய சத்துக்கள் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது, போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் மகரந்தமும் எடுத்துருவாங்க. இப்போ எந்த விதமான நன்மையும் இருக்காது. மகரந்தம் எடுக்கப்படாத தேனை உட்கொள்ளும் போது தான் நமக்கு என்னது நன்மைகள் வந்து கூட இருக்கும். அதுக்காக தான் மகரந்தம் நீக்கப்படாத தேனை வாங்கி சாப்பிடுங்க. அதே போல பாத்தீங்கன்னா தேனை ஒட்டியே டேட் சிரப்பு பாலில் போட்டு நம்ம சாப்பிடலாம். இது நம்ம கடையில் 170 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம் டேட் சிரப்பு. இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்துற மாதிரி ஆலிவ் ஆயில், இது வந்து சமைக்கலாம். அதாவது ஆலிவ் ஆயில பொறுத்த வரைக்கும் சமைக்கலாம், குடிக்கலாம், ப்ளஸ் உடம்புக்கு பயன்படுத்தலாம். எந்த ஆயில்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா வெர்ஜினை. ஓகே, எக்ஸ்ட்ரா வெர்ஜினை பொறுத்த வரைக்கும் 3 விதமான பயன்பாடு, சமைக்கிறது,
குடிக்கிறது தேவை அந்த உடம்புல தேவைப்படுற இடத்துல சைனிங்காக நம்ம போடலாம். அதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா இது வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் இல்லாதது வந்து ஒன்லி சமைக்க தான் செய்யணும், அது குடிக்கக்கூடாது, பச்சையை குடிக்கக்கூடாது, அதே போல் உடம்புக்கு போடக்கூடாது. எக்ஸ்ட்ரா வெர்ஜினை மொத்தம் அந்த மூன்று தன்மை வந்து இருக்கு சரிங்களா. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜீரா ஆயில் இது கருஞ்சீரக எண்ணெய் என்னங்க எதுக்காக யூஸ் பண்ணுறது இது? கருஞ்சீரக எண்ணெயை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் அதிகமாக சாப்பிட்லாம், அதாவது நம்முடைய அந்த சுகரில் லைட்டாக சுடுத்தண்ணில் லைட்டாக அது போட்டு டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சுகர் வந்து குறையக்கூடிய தன்மை இருக்குது. பெரும்பாலும் கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மரணத்தை தவிர மீதி அனைத்திற்கும் மருந்து கருஞ்சீரகத்தில் இருப்பதாக மருத்துவர்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதில் கருஞ்சீரகம் ஆயிலாக வந்திருக்கு, இதனுடைய நன்மைகள் என்ன என்பதை பற்றி உள்ள பெரிய ஒரு கேட்லாக்கை வச்சுருக்காங்க. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் சொல்லி ஒவ்வொரு மொழியிலையும் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். இது நம்ம கடையில் 140 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். இது ஓகே, நல்ல ஒரு பொருள் இது. அதாவது விலைகள் குறைவாக இருந்தாலும் தரமான பொருள், நம்முடைய உடம்புக்கு தேவையான அத்தனை விதமான மருத்துவ குணங்களும் இந்த கருஞ்சீரக எண்ணெயில் இருக்குது. ஓகே, ஆப்பிள் சீடி வினிகர் இது எதுக்கு? இது உணவு சமைப்பதற்கு தான் பயன்படுத்தலாம். இப்போ ஊருக்காலாம் போடுறாங்க வினிகர் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி எதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா ஜனங்க இப்போ ஓரளவு கேட்டு வாங்குறாங்க, ஆப்பிள் சீடி வினிகர் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஓரளவு மார்க்கெட்டில் ரீச் ஆகிருக்கு. இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம கடையில் வந்து அடிஷ்னலாக இருக்குது. கோடைக்காலம் முழுக்கே கிடைக்கும், அதே போல் கோடைக்காலம் முடிஞ்ச பிறகும் இதில் நீங்கள் கேட்கக்கூடியதை நம்ம வந்து கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். வேணுன்றவங்க கான்டாக்ட் நம்பர் கட்டாயமாக நம்ம கொடுப்போம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள், கட்டாயமாக நாங்கள் சர்வீஸ் பண்ண ரெடியாக இருக்கிறோம்.